இப்ப தோனி எல்லாம் ரொம்ப மோசமா ரிட்டையர் பண்ணிட்டான். தோனி இவ்வளவு சீக்கிரமா ரிட்டையர். கிரிக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். அதனால் வந்து கிரிக்கெட்டுங்கிறதுனால தான் நான் வந்த இது பார்க்க வந்தேன். வயசுக்கு வந்து எப்பயுமே இது கிடையாது, எத்தனை வயசாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து வரவேற்றது விஷயம். அது அப்பா அம்மா பாசத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளையை வந்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் தாண்டி அவ பையன் வந்து என்னவா ஆகணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப குடும்ப படங்கிறதுனால அப்பா சென்டிமெண்ட்லாம் இருந்ததுனால எனக்கே கொஞ்சம் பழைய ஃபீலிங்லாம் கொஞ்சம் வந்துச்சுங்க. ஆமாம், எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுங்க. 10 வருஷமாக இறந்துட்டார். ரொம்ப கஷ்டத்தில் தான் ஃபேமிலி. அதுக்கப்புறம் தான் நான் தான் ஃபேமிலி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். கூலி வேலை செஞ்சு கொத்தனார் வேலைக்கெலாம் போயிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப அது ஒரு விஷயம். தனியாக தாங்க வந்தேன். நீங்கள் எங்க இப்படி கோத்து விட்டு போகிறீங்க? 96 வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு. மாநில அரசு போன கிரிக்கெட் கூட 40 வயசு தான். அது திருப்பி வந்து தன்னம்பிக்கையோட விடாமறிச்சு திருப்பி வந்து அந்த 40 வயசு மேல திருப்பி வந்து மண்ணில் அடி எனக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப தோனி எல்லாம் ரொம்ப மோசமா ரிட்டையர் பண்ணிட்டான். தோனி இவ்வளவு சீக்கிரமா ரிட்டையர்ட் ஆகக்கூடாது. வேண்டாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் நல்லதா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் நல்லா இருக்கும் பண்ணும்போது அவங்கள ரிட்டையர்ட் பண்ணக்கூடாது. இல்லை நீங்களே ஒரு 40-45 ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அதுக்கு எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிட்டு அது பரவாயில்லை. இல்லை பர்ஃபார்மன்ஸ் யுவராஜ் சிங் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்ல அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஹீ இஸ் வெரி யங், பட் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால கிரிக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. 500 கோடி 5000 கோடி 50000 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு. ஸோ தே வாண்ட் தி மணி பேக். ஸோ அதனால இந்த படத்துல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க ஏஜ் ஏஜ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எனி டைம் எந்த ஏஜ்லேயே கூட யாரெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அந்த விஷயம் நல்லா சொல்ல. சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம்னாலும் காட்சி அமைப்பு கதை எல்லாமே பிரமோதப்படுத்தியிருக்கிறாங்க. ஹீரோ ப்ரொடியூசர் டைரக்டர் மூணுமே ஒருத்தர் தான். இந்த கதையை அவர் செலக்ட் பண்ணது வந்து உண்மையிலே அவரை பாராட்டுறோம். ஏன்னா இந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு படம் ஆக்கியிருக்கிறாரு இயக்குனர். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சாதிப்பதற்கு வயசு ஒரு தடை இல்லைங்கிறத நிரூபித்த படம் அந்த அதுதான் அந்த கதை களம். மற்றபடி ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தில். அதுதான் அந்த படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக காட்டியிருக்குது. நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரியாஸ்கான் சார் ஆகட்டும், சரவணன் சார் ஆகட்டும், ஐயாபுரி சார் ஆகட்டும், அப்புறம் அந்த ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்த சார்லஸ் ஆண்டனி ஆகட்டும், அப்புறம் அந்த கோச்சா நடிக்கிற வேல்முருகன் சார் ஆகட்டும், நிறைய கதாபாத்திரங்கள் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லா கதாபாத்திரத்தையும் சிறப்பாக வடிவமைச்சிருக்கிற அந்த இயக்குனருக்கும் அந்த கதைக்கும் முதல்ல நன்றி சொல்கிறேன். வாழ்த்துக்கள் சார். அண்ணனுக்கு கிச்சா 20 வயசுல அடிச்சுக்கிறான் பால்ல.
அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு அந்த நண்பனை சந்திக்கிறேன். எங்க நான் அடி அந்த கிரிக்கெட் பால் அடிவாங்க இங்கே அடிபட்டதா? அது அது கதையோட முக்கியமான விஷயம். அந்த ட்விஸ்டெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க, அதனால ட்விஸ்ட் சொல்லக்கூடாது. சரி, நல்ல படம். அண்ணன் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு. டூ கிட்ஸா டூ கே கிட்ஸா? டூ கே கிட்ஸ். டூ கிட்ஸ் பாக்கணுமா? ரெண்டு கிட்ஸ் பார்த்தா படம் ஓடுமா? ஏங்க டூ கே கிட்ஸ்னா நிறைவே அது அது வரும்போது பேசலாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ண வேணாம். அது வரும்போது ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் அது பண்ணலன்னா எல்லோரும் கலாய்ப்பாங்க. ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற நீங்களே நிறைய பேர் சேர்ந்து என்னை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. நான் அதை ஒரு கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து நான் இப்போக்கி நான் எதை சொல்ல விரும்பலை. அது வரும்போது எது வந்து நம்ம பண்ணுறோமோ அதை பற்றி பேசணும். பண்ண போகிறத பற்றி பேசக்கூடாது, பண்ணிட்டு பேசணும். பண்ணிட்டு பேசணுங்க. புரியல? சரி, அதுக்கு விடுங்க. இப்போ நான் போகிறதுக்கு ஏன் இப்போ துரத்தி துரத்தி வந்து வீடியோ எடுக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோ. இதுங்க ப்ரோ எடுக்காதீங்க, போதும். கதரை விட்ட கதரை விட்டலாங்க. Audio Jungle.